real, these are all real skeletons. Is it the old vision? You're sorted. Go, go, go! Oh my god. Go, go, go. Down, down. Oh my god. No, no, no. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ட்ராவல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஷார்க் டைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஷார்க் டைவ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் வருவாங்க, இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல ஷார்க் டைவ் பண்ணுறதுக்காகவே. ஸோ இது ரொம்ப பாப்புலரான ஒரு டெஸ்டினேஷன், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இங்கே விசிட் பண்ணுறோன்னு சொன்னோடனே நிறைய பேர் சொன்னது வந்து இங்கே ஆக்சுவல் வேலோட ஸ்கெலட்டன் வந்து அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அப்படின்னாங்க. நானும் இந்த உள்ள ரெஸ்டாரண்ட் கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படியே மேலே வந்து வேலோட ஸ்கெலட்டன் வச்சிருக்காங்க. நான் கீழே வந்து நான் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தேன், பார்த்துட்டு சுற்றி சுற்றி தேடுறேன் எங்கடா வேலை கணமின்னு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டால் மேலே பாருங்க அப்படின்னாங்க. மேலே பார்த்தா இத்தா தண்டிக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்கெல்டனாக இருந்துச்சு, இங்கே செம்ம மேசிவாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்க்கோட ஸ்கெல்டன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த வேலை பார்த்துட்டு ஷார்க்கை பார்த்தா ஏதோ தொட்டி மீன் மாதிரி இருக்குது, இத்தினுண்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஷார்க்கே பெருசு தான், ஆனால் அது இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இத்தினுண்டாக இருக்குது. To filter their food. Okay. Wow. And this, you know the artifacts? That's from the site. இங்கே நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ், இப்போ போகிறதுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி வந்து ஒரு டிவி ரூம் மாதிரி வச்சு அதில் வந்து நமக்கு வந்து போட்டு காமிச்சாங்க. போட் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். போட்டும் வந்து அப்போ தண்ணியில் இறக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பயம் தெரில, போட்டை பார்த்துருந்த ஷார்க்கேஜ் பார்த்தோன்னே லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போட்டு வந்த ஸ்பீடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வயரெல்லாம் கலக்கிருச்சு, அந்த அளவுக்கு ஒரு செம ஸ்பீடில் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஷார்க்கை பார்த்தோன்னே இன்னும் பயம் டபுள் ஆயிடுச்சு. அது இதை பார்த்தோன்னே ஜர்க் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இறங்கி நம்ம பார்க்கணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்சில் உள்ளே இறக்கலாம், இறங்கி இப்போ ஷார்க்கெலாம் பார்த்துட்டு வந்தாலும் நினச்சி நின்றுருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த மீனெல்லாம் கழுவுன மாதிரி ஒரு மீனெல்லாம் ஒரு கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை எடுத்து கடலில் ஊற்றுனாங்க பாருங்கள், சரியான ஒரு நாத்தம். அந்த நாத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜுக்குள்ளே இருக்கணும் பூரா வாந்தி, அந்தளவுக்கு ஒரு நாத்தம். எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல வேலை நம்ம முதல்ல போடலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபிஷ் பெயிட் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் வந்து ஷார்க்கே வந்து டைரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க, கேஜிக்கிட்ட கூப்பிட்டு வராங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை வித்தின் மாட்டிருக்காரு பாருங்க, நாலு கல் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நமக்கும் வந்துட்டு நாலு இல்லை ஆறு கல் வச்சு கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம அதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய் பார்க்கலாம், தண்ணி நம்ம மேலே ஈஸியாக தூக்காது. ஸோ அதனால் அதுக்கு அதையும் வந்து மாட்டிட்டு போயிருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சு, அதில் நம்ம பிடிச்சிட்டு நிற்கிறது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. பட் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு, 6 feet இருக்குது. எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் தரையில் ஏற்றல. பயங்கர க்ளோஸில் இருந்துச்சிங்க ஷார்க்லாம். நம்ம பாட்டு ஹாய் சொல்கிறோம், அவ்வளோ சொல்கிறோம், கையை அப்படி கேஜிக்கு வெளியில் நீட்டி ஹாய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கப்புன்னு தூக்கிட்டு போயிடும் கையை மட்டும் தனியாக. அப்புறம் பாய் சொல்கிறது கையெல்லாம் போயிடும். அதனால் நம்ம கை காலெல்லாம் உள்ளே வச்சுக்கிறத நமக்கு மரியாதை. ஷ
ஷார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊற்றுற தண்ணியில் இருந்த சின்ன சின்ன மீன் துண்டுகளை அப்படி லவக்கு லவக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தீங்க. அதுக்கு சாப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த மீன் துண்டுகளை நம்ம பக்கம் சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருச்சிங்களா, நம்மளும் சேர்த்து திங்க வேண்டியதாக போயிடுச்சு தண்ணிக்குள்ளே. தண்ணிக்குள்ளே வாட்டர் விசிபிலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. அது வந்து நேச்சர் டிபெண்ட்டாக அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க அந்த மீனை கட் பண்ணி ஒரு இந்த துட்டிக்குள்ளே பிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த தண்ணியை தான் எடுத்து நம்ம மூஞ்சி முன்னாடி ஊற்றுறாங்க, ஏன்னா அப்போ தான் ஷார்க் வந்து நம்ம மூஞ்சி முன்னாடி வரும் அப்படிங்கிறதுனால. அவங்க அப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த இதுவே வந்துட்டு அந்த மீனே வந்து நம்ம மூஞ்சி நோக்கி வந்துடுதா. நீங்கள் பாட்டு ஆ அப்படின்னு வாயை திறந்தீங்கன்னா போதும், வாயை பிறந்தீங்கன்னா போதும், பாதி இது உங்கள் வாய்ப்புலேயே போயிடும். டைம் லிமிட் மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் கேஜுக்குள்ளே இருந்து அந்த ஷார்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் மேலே வந்தால் போதும், அந்தளவுக்கு நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணலாம். பட் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தனால அந்த நாற்றமும் அந்த இதுவும் சேர்த்து நம்மளை ரொம்ப புரட்டிடுச்சு, அதனால் மேலே வந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்தவுடனே நல்லா சுடு தண்ணியில் வந்து நம்மளை கழுவி விட்டாங்க, நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி விட்டோன்னே தான் அந்த அப்பா சாமிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஃபுல்லாக குளிப்பாட்டி விட்டோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு வந்தோடனே அவங்க டவல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, நீங்கள் தொடச்சிட்டு நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ஹாட் காஃபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தது தான் தூங்கியாச்சு நல்லா. அதோட கரை வந்தோடனே தான் ஏஞ்சேன்னா பாருங்களேன். இந்த பிக் ஃபைவ் பார்க்க வர்றவங்க கொஞ்சம் நேரம் இங்கே வந்து நம்ம ஷார்க் டைவ் பண்ணுறது வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா இங்கே ஷார்க்ஸ் வந்திருக்கறனால அதுவும் ஆறு ஷார்க்ஸ் இருந்ததா, அதனால் மொத்தமாக கிட்ட இருந்து பார்த்துட்டு போகலான்ட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த ஷார்க்ஸ் இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் தைரியமான இருந்தால் கை நீட்டி கூட நீங்கள் ஷார்க்கை தொட்டு ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்கள் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.